வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது அறிவியலில் இருக்கிற வேதியியலில் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். இதில் பார்ட் 4 பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தொடர்பான விரிவான பாடங்கள் மற்றும் வினா விடைகளை பெற மறக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. பொருட்களை பிரித்தல், இதை பற்றி நாம் பார்க்கலாம். பொருட்களை எதற்காக பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தேவையற்ற பகுதி பொருட்களை பிரிக்கிறதுக்காகவும், உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களை நீக்கிறதுக்காகவும், நமக்கு பயன்படும் பொருளை வந்து தூய்மையாக பெறுறதுக்காகவும் இந்த பிரித்தல் முறைகளை வந்து அவசியமாக இருக்குது. இதே போல் நம் அன்றாட வாழ்வில் பயன்படும் பல்வேறு பிரிப்பு முறைகளை பற்றி இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, திண்ம கலவை பிரிக்கும் முறைகள். திண்ம கலவைகளை வந்து கையால் தெரித்தெடுத்தல், தூற்றுதல், சலித்தல் மற்றும் காந்த பிரிப்பு முறைகளை பயன்படுத்தி நாம் பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது கையால் தெரித்தெடுத்தல். கையால் தெரித்தெடுத்தல்னால் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்தோடனே அவற்றை தக்காளி மிளகானு தனித்தனியாக பிரித்து வைக்கிறோம். அதை எப்படி பிரித்து வைக்கிறோன்னா, அந்த காய்களோட அளவை பொறுத்தும் அதோட நிறத்தை பொறுத்தும் தான் நம்ம பிரிக்கிறோம். இந்த மாதிரி நிறம், அளவு, வடிவத்தின் அடிப்படையில் ஒரு பொருளை பிரித்து வைக்கிறதத்தான் கையால் தெரித்தெடுத்தல்னு சொல்கிறோம். இந்த கலவை குறைந்த அளவில் இருந்தால் மட்டுமே நம்ம ஈஸியாக கையால் பிரிக்க முடியும். அடுத்த ஹெட்டிங் தூற்றுதலை பற்றி பார்க்கலாம். தூற்றுதல்னால் என்னென்னா, விவசாயிகள் பார்த்திங்கன்னா பதரில் இருக்கிற தானியத்தை பிரித்தெடுக்கிறதுக்காக முரத்தில் எடுத்துட்டு காற்றடிக்கும்போது உயரத்துலேருந்து மெதுவாக கொட்டுவாங்க. அப்போ கனமாக இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். இதுவே கனம் இல்லாமல் லேசாக இருக்கிறதெல்லாம் அந்த காற்றுல அடிச்சுட்டு போயிடும். இந்த மாதிரி பிரித்தெடுத்தல் தான் தூற்றுதல்னு சொல்கிறோம். அடுத்ததாக, இந்த தூற்றுதல் முறையை யூஸ் பண்ணி தான் தானியங்களெல்லாம் பிரித்தெடுக்கிறோம். கலவையில் உள்ள பகுதி பொருள் வந்து லேசாக இருந்தால் தான் அவற்றை தூற்றுதல் முறையில் பிரிக்கலாம். அடுத்ததாக சலித்தல் பற்றி பார்க்கலாம். மாவில் இருக்கிற அரைபடாத பொருட்கள், குருணை, தவிடு, புழு, வண்டு இவற்றையெல்லாமே நம்ம சலித்தல் முறையில் தான் பிரித்தெடுக்கிறோம். அந்த மாவில் சல்லடை துகள் வழிய கீழே மாவு வந்துடும். அந்த சல்லடையில் அந்த துகள்கள் தங்கிடும். இந்த மாதிரி பிரித்தெடுத்தல் தான் சலித்தல் பிரித்தெடுத்தல்னு சொல்கிறோம். இந்த சலித்தல் பிரித்தெடுத்தலை வந்து எப்படி பிரித்தெடுக்கலாம் அப்படின்னா, இந்த கலவையில் உள்ள பகுதி பொருட்களோட பருமன் அளவு வேறுபட்டால் மட்டுமே நம்ம சலித்தல் முறையை யூஸ் பண்ணுறோம். இது எங்கெங்கே யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா, கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் மணலிலிருந்து கற்களை நீக்க வந்து சல்லடையை பயன்படுத்தி தான் சலிக்கிறாங்க. அடுத்த ஹெட்டிங் காந்த பிரிப்பு முறை. காந்த பிரிப்பு முறைனால் என்னென்னா, காந்தத்தால் கவரப்படும் பொருட்கள் கலவையில் இருந்தால் அப்போ காந்தத்தை யூஸ் பண்ணி அவற்றையெல்லாம் பிரித்தெடுக்கிறோம். இதைத்தான் நாம் காந்த பிரிப்பு முறைன்னு சொல்கிறோம். அடுத்த ஹெட்டிங் நீர்மங்களில் கரையாத திண்மப் பொருட்களை பிரிக்கும் முறைகள். இப்போது மணலும் நீரும் கலந்த கலவையை கையால் தெரித்தெடுத்தல், சலித்தல், தூற்றுதல், காந்த பிரிப்பு ஆகிய முறை மூலமாக பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, மணலும் நீரும் ஒரு கலந்த கலவையில் நீர் வந்து ஒரு பகுதி பொருளாக இருக்கிறதுனால அந்த திண்ம கலவைகளை பிரித்தெடுக்கும் முறைகளை பயன்படுத்த முடியாது. அந்த கலவையில் உள்ள பொருளுக்கு ஏற்ப தான் நாம் பிரித்தல் முறையை கையாளணும். எப்படி அப்படின்னா, நீரில் கரையாத திண்மங்களையும் ஒன்றை விட மற்றொன்று கனமான பகுதி பொருட்களை கொண்ட கலவைகளையும் தெளிய வைத்தல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல் முதலிய முறைகளை பின்பற்றி தான் பிரிக்க முடியும். அடுத்த ஹெட்டிங் தெளிய வைத்தல். ஒரு திண்மப் பொருளோ திரவப் பொருளோ கலந்த கலவையை ஒரு கண்ணாடி ஜாடியில் சிறிது நேரம் அசையாமல் வச்சுருக்கணும். அப்போ என்ன ஆகுனா, அந்த திரவத்தோட அடியில் அந்த திண்மப் பொருள் படியும். இதைத்தான் நாம் தெளிய வைத்தல்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த திரவம் வந்து தெளிந்த நிலையில் இருக்கும். அதை நாம் தெளிந்த திரவம்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு மணலும் நீரும் சேர்ந்த கலவை. அடுத்த ஹெட்டிங் தெளிய வைத்து இருத்தல். தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, தெளிய வைத்த ஒரு கலவையிலிருந்து தெளிவான திரவப் பொருளை மட்டும் இன்னொரு ஒரு கண்ணாடி ஜாடிக்கு மாற்றுறோம். இதைத்தான் நாம் தெளிய வைத்து இருத்தல்னு சொல்கிறோம். அடுத்த ஹெட்டிங் வடிகட்டுதல். இந்த தெளிய வைத்து இருத்தல் முறையில் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட நீர் வந்து தெளிவாக இல்லை அப்படின்னா, அந்த நீரை வந்து நம்ம ஒரு பருத்து துணியை வச்சு வடிகட்டுறோம். ஏன்னா அந்த பருத்து துணியில் பார்த்திங்கன்னா சல்லடை மாதிரி இருக்கும். அப்படி நாம் வடிகட்டும்போது நீர் வந்து கீழே போயிடும், மணல் துகள்கள் வந்து துணியில் தங்கிடும். இதைத்தான் நாம் வடிகட்டும் முறைன்னு சொல்கிறோம். அடுத்ததாக
இந்த கலவைகளை வடிகட்டும் முறையில் லேப்லலாம் பார்த்தீங்கன்னா துணிக்கு பதிலாக வடிதாள் தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த வடிதாளும் துணி மாதிரி தான் இருக்கும், அதுலேயும் நுண்ணிய துளைகள் இருக்கும். இந்த லேபில் பயன்படுத்தப்படும் வடிதாளை பயன்படுத்தி வடிகட்டும் போது அந்த வடிதாளை வந்து புனல் வடிவில் மடித்து வடிகட்டுறாங்க. அப்படி வடிகட்டும் போது மேலே தங்குற பொருளை கசடுன்னும் கீழே தெளிவாக கிடைக்கிற நீரை வடிநீருன்னு சொல்கிறோம். அடுத்த ஹெட்டிங், நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மப் பொருட்களை பிரிக்கும் முறைகள். ஒரு நீர்மத்தில் கரைந்திருக்கிற திண்மப் பொருளை பிரிக்க ஆவியாதல் மற்றும் ஆவி சுருங்கி நீர்மமாதல் போன்ற ரெண்டு முறைகளை பயன்படுத்துகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஆவியாதல் முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அந்த நீர்மமானது ஆவியாக மாறும் நிகழ்ச்சியை தான் நம்ம ஆவியாதல்னு சொல்கிறோம். இந்த நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மப் பொருட்களை பிரிக்க ஆவியாதல் முறை தான் பயன்படுது. அடுத்த ஹெட்டிங், ஆவி சுருங்கி நீர்மமாதல். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கூம்பு குடுவையில் ஒரு உப்பு நீரை எடுத்து வெப்பப்படுத்துகிறோம், அந்த நீர் வந்து ஆவியாக மாறும். ஆவியான நீர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி குழாயின் வழியாக நேராக அந்த ஆய்வு குழாய்க்கு போகும். அந்த ஆய்வு குழாயில் ஆல்ரெடி பனிக்கட்டி இருக்கிறதுனால அது குளிர்ச்சியாகவே இருக்கும். அதில் இந்த நீராவி பட்டவுடன் என்ன ஆகுதுன்னா குளிர்ச்சி அடைந்து அது நீராக மாறுதும். இதே மாதிரி அந்த குடுவையில் உள்ள மொத்த நீரும் ஆவியானதுக்கப்புறம் அந்த உப்பு மட்டும்தான் குடுவையில் தங்கியிருக்கும். ஒரு பொருளின் ஆவி வந்து குளிர்ச்சி அடையும் போது நீர்மமாக மாறுது, இதைத்தான் நாம் ஆவி சுருங்கி நீர்மமாதல்னு சொல்கிறோம். அடுத்த ஹெட்டிங், ஒன்றிற்கும் மேற்பட்ட முறையில் பிரித்தெடுப்பதின் அவசியம். அதை பற்றி பார்க்கலாம். நம்ம அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் பல பொருட்களை பல்வேறு வகையில் நம்ம பிரித்தெடுத்து தூய்மையாக்குறோம், அதுக்கப்புறம் தான் அதை நாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்கும்போது அதை வடிகட்டுறோம், ஆவியாக்குறோம், படிமமாக்கல் பல முறையில் பிரித்தெடுத்து தான் நமக்கு கடைசியில் சர்க்கரை கிடைக்குது. அடுத்ததாக இரும்பு, தங்கம், அலுமினியம், தாமிரம் போன்ற உலோகங்கள் எல்லாமே அவற்றின் தாதுக்கிலிருந்து பிரிக்கவும் அவற்றை தூய்மையாக்கவும் பல பிரித்தல் முறைகளை பயன்படுத்துது. இப்படி ஒவ்வொரு தடவையும் நாம் பிரித்தெடுப்பதற்கு அப்புறம் தான் நமக்கு தூய்மையான பொருள் கிடைக்குது. அடுத்ததாக சில தகவல்களை பற்றி பார்க்கலாம். பெட்ரோல், மண்ணெண்ணெய், நாப்தலின் இந்த மாதிரி 81 வகையான பொருட்கள் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா கச்சா எனும் கலவையிலிருந்து தான் பிரித்தெடுக்கப்படுது. அடுத்ததாக காற்று பார்த்தீங்கன்னா பல வாயுக்கள் சேர்ந்த கலவையாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.